ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் மிஸ் சித்ரா கண்ணன். இன்றைக்கி வந்து ஒரு சட்படார் அப்படின்னு பண்ணலாம், ரொம்ப குயிக்காக சீக்கிரமாக பண்ணுற ஒரு டிஷ்ஷு நான் வந்து ஒன்று காமிக்கிறேன். கொத்தமல்லி சாதம். இப்போ வந்து கொத்தமல்லி சீசன், நல்லா கிடைக்கிறத வாங்கி நம்ம அதை உபயோகப்படுத்திக்கலாம். நிறையா பெனிஃபிட் இருக்குது, நிறையா நாறு சத்து இருக்கிறதுனால வயிறுக்கு ரொம்ப நல்லது. தொகையில் அரைக்கலாம், எல்லாமே பண்ணலாம். அதில் நான் வந்து இன்றைக்கி இப்போ நான் லஞ்ச் பாக்ஸுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரியும், நம்ம வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிட்டுக்கிற மாதிரியும் ஒன் பாட் மீல்ட் மாதிரி பண்ணலாம். இதை இதுக்கு என்னென்ன தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த கப்பில் வந்து ஒரு கப்பு வந்து ரைஸ் வந்து குக்கரில் வச்சு எடுத்து வச்சுருக்கேன், வச்சு சவுண்ட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் சாதம் நார்மல் பச்சரிசி ரைஸ் போட்டுக்கோங்க, பாஸ்மதி ரைஸ் தேவை கிடையாது. சாரி, இது அரைக்கிறதுக்கு வந்து ஒரு கட்டு கொத்தமல்லி. கொத்தமல்லி சாதம் சொன்னேன் இல்லையா, அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சி, பச்சை மிளகாய், இதெல்லாம் ஒரே கலராக இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியல. காரத்துக்கு தக்கன மாதிரி போட்டுக்கோங்க. காரம் கம்மியாக வேணும், குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கம்மியாக போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஜாரில் வந்து போட்டுக்கோங்க, நல்லா க்ளீன் ஜார் இந்த மாதிரி போட்டுட்டு, இதில் வந்து கொஞ்சோண்டு வந்து சுகர், அப்படி இல்லை அப்படின்னா லெமன் சாறு. லெமன் லாஸ்ட்டில் புழிய போகிறோம், அதனால நான் வந்து கலர் மாறாமல் இருக்கிறதுக்காக ஒரு அரை டீஸ்பூன் வந்து சர்க்கரை போட்டு இதை வந்து நல்லா விழுது மாதிரி அரைச்சின்னு வந்துடுறேன். இப்போ வந்து கடாயில் வந்து ஆயில் விட்டுருக்கேன், லாஸ்ட்டில் தான் நெய் விட போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன் வந்து ஆயில் விட்டுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் கொத்தமல்லி காமிச்சேன் இல்லையா, அதை பாருங்கள் அரைச்சின்னு வந்திருக்கேன். இந்த விழுது இங்கே இருக்கட்டும். இப்போ வந்து இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும், லைட்டாக ஒரு புளிப்பு வேணும்னு சொன்னீங்க இல்லையா, அதுக்காக வந்து லெமன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து தாளிக்கலாம். கடுகு, கடுகு புளிசம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சம் பெருங்காயம், பெருங்காயம் கொஞ்சம் தாராளமாக போட்டுக்கோங்க. உடச்சி எடுத்து வச்சுருக்க முந்திரி போட்டு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை நல்லா பொன் நிறமாக வந்துட்டு இதை வந்து நம்ம ஒரு கப்பில் மாற்றி வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ வந்து ஒரு ஒரு ஒரே ஒரு ஸ்பூன் அந்த ஒரு வாசனைக்காக மட்டும்தான், நெய் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ரை நார்மலாக ஆயில் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்பூன் அவ்வளோதான் போட்டுட்டு, நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இந்த விழுது, இதை வந்து உப்புள்ள சேர்த்துடலாம். நீங்கள் வந்து கையினாலேயே எடுங்க, ஏன்னா வந்து இது வந்து நிறைய ஒட்டிக்கும், ஒட்டிங்கன்னா எல்லாம் உங்களுக்கு வந்து அளவு கரெக்டாக வராது, அதனால் கையில் எடுங்க, வேஸ்ட் ஆகாமையும் ஜாரோட போகாமல் இருக்கும். இப்போ பாருங்கள் நெய் கூட இதை வந்து ஒரு ஒரு ரெண்டு ஒரு ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் இப்படி வதக்கினா, ஏன்னா இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பெருசாக பச்சை வாசனை அப்படிலாம் எதுவும் கிடையாது, அதனால உங்களுக்கு ஒரு 2-3 நிமிஷம் வதக்கினா போதும். இப்போ வந்து நான் சொன்னேன் இல்லையா, கீரைக்கு வந்து தாளிக்கும் போது ஆட்டும், வதக்கும் போது முருங்கைக்கீரை பொரியல் எதுக்கு இருந்தாலும் கீரைக்கு மட்டும் க்ரீனிஷ்க்கு மட்டும் நெய் சேர்த்துட்டோம்னா அதோடய பெனிஃபிட் வந்து அதிகம், மருத்துவ குணம் அதிகம். அதுக்காக தான் நெய் சேர்த்துக்கணும், நிறைய வேண்டாம், சும்மா 1 ஸ்பூன் சேர்த்தா போதும் வந்து. இப்போ பாருங்கள் இதை வதங்கி எடுத்து இதில் வந்து ஆறின சாதம் போட்டு, உப்பு உப்பு வந்து நீங்கள் வந்து ருசிக்கு ஏற்ப ஃபஸ்ட்டு கொஞ்சமாக போட்டுக்கோங்க, வேணும்னா பார்த்து வந்து டேஸ்ட் பார்த்துட்டு போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் ஆஃப் பண்ணல, அப்படியே கலரி விடுங்க. இப்போ நம்ம தாளிச்சு வச்சோம் பார்த்தீங்களா, நான் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன், தாளிச்சு வச்சுட்டு இதில் போட்டுருங்க. மத்தியானத்துக்கு ஊறிண்டு அவ்வளோ நல்லா இருக்குங்க, பண்ணி பார்த்தீங்கன்னா அடிக்கடி பண்ணுவீங்க. இப்போ வந்து ஒரு மூடி லெமன், ரொம்ப வேண்டாம், ரொம்ப பிழிஞ்சிங்கன்னா லெமன் சாதம் மாதிரி ஆகிடும், அதனால்
உங்களுக்கு அந்த லைட் அந்த அந்த புளிப்பு இருக்கணும் அதுக்காக மட்டும்தான் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம் இது வந்து சாதம் வந்து உங்களுக்கு உதிர உதிரா வேணும் அப்படிங்கிறது கிடையாது இது வந்து இப்படி இருந்தாலே கரெக்டா இருக்கும் நம்மளோட கொத்தமல்லி சாதம் பாருங்க சீக்கிரம் ரொம்ப எளிமையா பண்ணலாம் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து நான் வந்து அவரைக்காய் பொரிச்ச கூட்டு பண்ணியிருக்கேன் காம்பினேஷன் நல்லாயிருக்கும் இதுக்கு அது நல்லா பண்ணியிருக்கேன் நீங்கள் எது வேணாலும் உங்களுக்கு எது இருக்கோ உங்களால் எது முடியுமோ அதை பண்ணிக்கலாம் இது வந்து மக்கானா மக்கானா வந்து தயிர் பச்சடி பண்ணியிருக்கேன் இந்த மக்கானா வந்து என்னுடைய வீடியோவில் நான் போட்டிருக்கேன் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அது எப்படி பண்ணணும்னு தெரியும் ரொம்ப சிம்பிள் உடம்புக்கு ரொம்ப நல்லது இது வந்து சுகர் பேஷண்ட் எடுத்துக்கலாம் இதுக்கு ருசி எதுவும் கிடையாது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது நல்ல கொலஸ்ட்ரால் நல்லா கம்மி பண்ணும் கொத்தமல்லி எப்படி பிபி புதினா கொத்தமல்லி எப்படி உங்களுக்கு பிபி இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுமோ அதேமாரி மக்கானாவும் உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணும் இது எடுத்துக்கலாம் லிமிட்டாக எதுவுமே லிமிட்டாக சாப்பிடணும் இப்போது நான் போட்டிருக்கிற இந்த புதினா கொத்தமல்லி சாதம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ பை டேக் கேர்